ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகா மஹியோட லன்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணேன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆயிலில் சீசனிங் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே பச்சை மிளகா, தக்காளி, இந்த வெங்காயம் தக்காளி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். மஞ்சப்பொடி, உப்பு, பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் புளித்தண்ணியில் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி போட்டு கலந்துட்டு இப்படி ஊற்றுனீங்கன்னா கட்டி தட்டாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் போட்டு குக் பண்ணிங்கன்னா சாம்பார் ரெடி. வாழைக்காவை ஸ்டீம் பண்ணி நம்ம தாளிப்பில் போட்டு வதக்கி கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு இறக்குனிங்கன்னா வாழைக்காய் வறுவலும் ரெடி. குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சத்து மாவு தான். இந்த சத்து மாவு நான் என்னோட ப்ராடக்ட் லான்ச்சில் இறக்கியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போவே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்கூல் டேஸில் முக்கால்வாசி சத்து மாவு தான். இப்போ லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு சாம்பார் சாதம், வழக்க பொரியல், கூடவே வத்தலும் வறுத்து வச்சுட்டேன்.